பிளேத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட சிஸ்டரே குருமுரளி. என்றும் குருவழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு என்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம்னா, வருகின்ற ஆங்கில புத்தாண்டு பலன், இந்த 12 ராசிகாரர்களுக்கும் எது சம்பந்தமாக ஒரு சிறப்பான ஒரு யோகமாக இருக்க போது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பு என்னுடைய குருவாரிசன் அனைவருக்கும், இந்த பிளேத்தமிழ் செயல் நேரின் அனைவருக்குமே என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இந்த 12 ராசிக்காரர்களுக்கும், அதாவது இந்த ஆங்கில புத்தாண்டு எது சம்பந்தமாக ஒரு சிறப்பான ஒரு யோகமாக இருக்க போது பார்ப்போம். இப்போ இந்த ஆங்கில புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எது சம்பந்தமாக சிறப்பாக இருக்கும், ஃபஸ்ட்டு ஒரு பொது பலனாக நம்ம, அதாவது இந்த உலகத்துக்கே என்ன ஒரு பலாபலன் இந்த புத்தாண்டு எது சம்பந்தமாக சிறப்பாக இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். மெயினாக பாருங்கள், இந்த காலப்புருசு தத்துவப்படி சரிங்களா, 11 இடத்துல, அதாவது இந்த வரக்கூடிய இந்த காலப்புருசு 11 இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அதாவது இந்த ஜனவரி மாதம் 17 தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா 11 இடத்துக்கு சனி பகவான் வருவார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குரு பகவான் இயற்கை ஒரு சுபகிரகமான குரு பகவான் இந்த நாள் வரைக்கும் 12 இடத்துல தான் இருக்கிறாரு. அதை ஒரு சில தினத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்கள் குரு பகவான் வந்து குரு பெயர்ச்சி வந்துடும். அதுக்கப்புறம் உங்கள் அதாவது காலப்புருசத்தின்படி 1 இடத்துக்கு வந்துடுவார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ராகு கேது ங்கிறது பார்த்தீங்கன்னா காலபுர சுதரி 1 இடத்துலையும் 7 இடத்துலையும் இப்போ சஞ்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் ஒரு சிலத்திற்கு அப்புறம் பெயர்ச்சி ஆயிடுவாங்க. இந்த 4 கிரகத்தை மையமாக வச்சு தான் நம்ம இந்த புத்தாண்டு பலனை நம்ம எடுக்க முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த கிரகங்கள் தான், இந்த 4 கிரகம்தான் மெதுவாக நகர்ந்து செல்லக்கூடிய கிரகங்கள். மற்ற கிரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ராசியில் பெயர்ச்சியாகி போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த 4 கிரகங்கள் மட்டும்தான் மெதுவாக நகர்ந்து நிறைய நாட்கள் ஒரு ராசியில் பயணிக்கக்கூடிய கிரகங்கள் இந்த 4 கிரகங்கள். மெயினாக பாருங்க, இந்த உலகத்துக்கே இந்த வரக்கூடிய இந்த புத்தாண்டு ஒரு பொன்னான ஒரு புத்தாண்டை வருதுங்க. அது என்னங்க எடுத்தவொன்னா பொன்னான புத்தாண்டு சொல்கிறீங்க? ஏன்னா காலபுருஷனுக்கு 11 இடத்துல லாபஸ்தானத்தில் இந்த சனி பகவான் வர்றாருங்க. நல்லா பாருங்கள், லாபஸ்தானத்தில் சனி வர்றாருனா இந்த பொதுமக்களுக்கு, மெயினாக அந்த பொதுச்சன தொடர்பு மக்களுக்கு, உலகத்துக்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொருளாதார இயக்கம் அதிகமாக கூடும். அன்பார்ந்த மேசராசி என்பதிலே, எதுலேயுமே பார்த்தீங்கன்னா வீரமும் விவேகமும் கொண்டவங்க இந்த மேசராசி என்பர்கள். எதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த தர்ம சிந்தனை வந்து இந்த மேசராசி என்பர்கள் அதிகமாக இருக்கும். ஏன்னா மேசராசி என்பர்களுக்கு எதுலேயுமே ஒரு விஷயம் இந்த டக்குன்னு கொடுக்கலாம், அதை சீக்கிரம் முடிக்கிற திறன் வந்து இந்த மேசராசி என்பர்கள்ட்ட அதிகமாக இருக்கும். அதனால தான் வீரத்துக்கு அதிபதியான அந்த மேசராசி என்பர்கள், அவர்களுக்கு இந்த வரக்கூடிய இந்த ஆங்கில புத்தாண்டு எது சம்பந்தமாக ஒரு சிறப்பான ஒரு யோகமாக இருக்க போது பார்ப்போம். அது என்னங்க எடுத்தவொன்னா யோகங்கிறீங்க? ஏன்னா இந்த வரக்கூடிய இந்த புத்தாண்டு உங்களுக்கு ஒரு பொன்னான புத்தாண்டாக இருக்குது. வரைக்கும் மேசராசிக்காரன் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு கஷ்டத்தில், அதாவது இந்த ராகு பகவான் ஒரு ராசியில் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சில தடை எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் அதிகமாக ஆசைப்பட்டு நிறைய இழப்புகள் அதிகமாக பார்த்துருப்பீங்க. ஆனால் இனிமேல் வரக்கூடிய இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா, இந்த புத்தாண்டு உங்களுக்கு இந்த கிரக கோள்கள், அதாவது முக்கியமான இந்த 4 கிரக கோள்கள் வந்து மிக சிறப்பாக இருக்குங்க. நீங்கள் என்னெல்லாம் மனசில் ஆசை வச்சுருக்கீங்களோ அனைத்துமே நிறைவேறதுக்கு இந்த வரக்கூடிய இந்த புத்தாண்டு ஒரு பொன்னான புத்தாண்டாக இந்த மேசராசி என்பதற்கு அதிகமாக இருக்குது. கடைசி மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள், இதில் நிறைய நட்சத்திரப்படணும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதனால பரிகாரங்கள் என்னென்ன ஸ்தலத்துக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணணும், என்னென்ன அதிதேவதையை வழிபட்டால் இந்த புத்தாண்டு உங்களுக்கு எப்படி ஒரு பொன்னான புத்தாண்டு அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம் சரிங்களா? அதனால கடைசி மட்டும் இந்த பிளே தமிழ் சேனலில் வீடியோவை கடைசி மட்டும் பாருங்கள். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய இந்த புத்தாண்டு பலன் மிகப்பெரிய ஒரு ராஜயோக புத்தாண்டாக இந்த மேசராசிக்காரருக்கு நடந்தே தீரும். உங்களுடைய திசையை பார்த்துங்க, அதாவது அஸ்வினி நட்சத்திரம் பிறந்தீங்களா ஃபஸ்ட்டு ஒரு கேது திசை உங்களுக்கு வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பரணத்தில் பிறந்தீங்கன்னா சுக்கர திசை வரும். அதே மாதிரி பார்த்தோம்னா கார்த்திகை நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சூரிய திசை வரும். மேக்ஸிமம் இந்த அஸ்வினி நட்சத்திரம் பாருங்கள், மேக்ஸிமம் கேது திசை, சுக்கர திசை, சூரிய திசை, சந்திர திசை, இந்த திசைக்குள்ளே தான் நீங்கள் இருப்பீங்க அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆல்ரெடி ஃபஸ்ட்டே வரக்கூடிய திசை பற்றி பார்த்தோம்னா சுக்கர திசை தான் வரும். 20 வருஷம் சுக்கர திசை வரும், அப்புறம் சூரிய திசை வரும், அப்புறம் சந்திர திசை வரும், செவ்வாய் திசை வரும். இந்த திசைக்குள்ளே தான் நீங்கள் பயணிப்பீங்க. அதே மாதிரி பார்த்தா இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க 1வதுல மேசராசியில் பிறந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா எடுத்தவொன்னே சூரிய திசை வரும், அப்புறம் பார்த்தீங்கன்னா சந்திர திசை, அப்புறம் செவ்வாய் திசை, ராகு திசை, இந்த திசைக்குள்ளே தான் நீங்கள் பயணிப்பீங்க. அதில் என்ன புத்தி நடக்குதுன்னு பாருங்கள். அந்த புத்திக்கு ஏற்றாப்புல ஒவ்வொரு கிரகத்துக்கு ஏற்றாப்புல நம்ம மாற்றி பயணித்தோம்னா இந்த பொது பலன், இந்த புத்தாண்டு பலனி சேர்த்து அதில் கம்பேர் பண்ணி பயணித்தோம்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை இந்த மேசராசி என்பர்கள் பண்ணலாம். இந்த கிரகத்தை தான் மாற்றிக்க போகிறோம், அவ்வளோதான். ஒவ்வொரு கிரகம் உங்களை வந்து ஒரு பாதிப்பு கொடுக்குனா அந்த கிரகம் மாதிரி நீங்கள் மாறிட்டினா அந்த கிரகத்துடைய தாக்கங்கள் மிக மிக குறைவாக இருக்கும். இந்த மேசராசிக்காரரை பாருங்கள், 11 இடத்துல லாபஸ்தானத்தை சன்னி நிற்கிறார்.
நல்லா பாருங்க, பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் சனி நிற்கும் பொழுது அவர் எது சம்பந்தமாக உங்களுக்கு அனுகூலத்தை கொடுப்பார்னா, நீங்கள் என்னெல்லாம் ஆசைகள் மனசில் எவ்வளோ ஆசைகள் பூர்த்தி பண்ணி வச்சுருக்கீங்களோ அனைத்துமே அவர் நிறைவேற்றுவான்னு சொல்லி சனி பகவான் பக்க பலமாக உங்களுக்கு நிற்கிறார். ஏன், அவர் பயணிக்கும் நட்சத்திரம் பாருங்கள், அவிட்ட நட்சத்திரம், செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் உங்களுடைய நட்சத்திரத்தில் அவர் போகிறாரு. அப்போ எது சம்பந்தமாக வேகத்தை கொடுப்பாரு, உங்களுடைய ஆசைகளை நான் பூர்த்தி பண்ண சொல்லி மூணாம் பார்வையாக, சிறப்பு பார்வையாக உங்கள் ராசி மேலே அவர் பார்வையை கொடுக்குறார். சனி பகவான் பார்த்தீங்கன்னா அதாவது 3, 7, 10 பார்வை, மூணு பார்வை உண்டு. இதில் முயற்சி ஸ்தான பார்வை உங்களுடைய ராசியை டைரெக்டாக பார்ப்பார். அதில் யார் இருக்கார், ராகு இருக்கிறார், உங்களை பிரம்மாண்டப்படுத்துவார். இந்த மேக்ஸிமம் பாருங்கள், இந்த ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் இந்த புத்தாண்டு பார்த்தீங்கன்னா, இந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த மூணாம் பார்வை பார்க்குறாருன்னா, கல்வி சார்ந்த விஷயம், எழுத்து சார்ந்த விஷயம், படிப்பு சார்ந்த விஷயம், தொழில் சார்ந்த விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு நல்லதொரு அனுகூலத்தை கண்டிப்பாக அந்த மேசராசிகாரர்கள் அடைந்தே தீருவார்கள். ஏன்னா விதிஜாதகம் உங்களுக்கு என்ன பாருங்கள், உங்களுடைய ராசிநாதன் எப்படி இருக்கிறார், இந்த செவ்வாய் பகவான் நல்லது ஒரு ஸ்தானத்தில் நிற்கிறாரா, அந்த சனி பகவான் எப்படி நல்லா இருக்கிறார், உங்களுடைய ஜாதகத்தில் திரிகோண ஸ்தானம் 1, 5, 9 பார்த்தீங்கன்னா ஒரு சுபஸ்தானம், அந்த ஸ்தானத்தில் அந்த செவ்வாயோ இந்த சனி பகவானோ இந்த மற்ற கிரகம் இந்த 4 கிரகங்கள் நல்லது ஒரு பலத்தில் இருந்துச்சுன்னா, நான் சொன்ன விஷயம் அனைத்துமே உங்களுக்கு விபரீத ராஜயோகமாக மாறும். இந்த மேச ராசிகாரர்கள் கண்டிப்பாக வரக்கூடிய காலகட்டங்கள் நீங்கள் பட்ட கஷ்டம், உங்களுக்கு நிறைய அவமானங்கள், நிறைய விஷயத்த கஷ்டப்பட்டுருப்பீங்க, ஆனால் இன்னும் வரக்கூடிய இந்த புத்தாண்டு மிகப்பெரிய ஒரு ராஜயோக புத்தாண்டாக உங்களுக்கு அமையுது. அது மட்டும் இல்லைங்க, இந்த குரு பகவான் நல்லா பாருங்க, குரு வந்து உங்களுக்கு 12 இடத்துல இருக்கிறாரு, விரய குருன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் அந்த குரு பேச்சு வந்துடும். அப்போ உங்கள் ராசிலே குரு வந்துட்டார்னா, அதிகமான படிப்பு சார்ந்த, கல்வி சார்ந்த, குழந்தை சார்ந்த, குடும்பஸ்தானத்தில் எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு நல்ல விஷயத்த மாதிரி தான் கொடுப்பார். குரு வந்துட்டா, குரு பார்த்தாலும் கோடி நன்மை, குரு உங்கள் ராசியில் வந்தாலும் கோடி நன்மை. அதனால் மேசராசி என்பதற்கு வரக்கூடிய இந்த புத்தாண்டு மிகப்பெரிய ஒரு வருமான ஏத்தாப்பில் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி உள்ள புத்தாண்டு அமையும். அதே மாதிரி பார்த்துங்க, உத்தியோகத்தில் யாரெல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ, வேலை இல்லைங்க, உத்தியோகம் இல்லைங்க, எதுவுமே எனக்கு ஒரு முயற்சி எடுக்கிறேன், எல்லாமே எனக்கு முன்கோபத்தாலும் என்னுடைய பிரச்சனை வருதுங்க, இனிமேல் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சுபத்தன்மை இந்த ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் இந்த புத்தாண்டு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும். ஏன்னா இந்த சனியுடைய பார்வை, குருவுடைய பார்வை பாருங்கள், உங்கள் ராசியிலேருந்து 5வது இடத்தை பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்போ ஆழ்மன எண்ணங்களை ஃப்ரெஷ் பண்ணுவார். அவருடைய வேலை என்ன, மனசை அவர் பார்த்து ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்கிற சிந்தனையை இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு வந்தோடன கொடுப்பார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த சனி உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க, அது மூணாம் பார்வை பார்த்துட்டாருனா எடுக்கிற முயற்சியை உங்களுக்கு விரைவில் கொடுப்பார். அங்கே யார் இருக்குது, ராகு இருக்கிறாரு. ராகுங்கிறது பார்த்தீங்கன்னா எதையுமே ஃபோர்ஸ் பண்ணி உடனே ஃபாஸ்ட்டாக போகிறது. செவ்வாய்ங்கிறது பார்த்தீங்கன்னா யோசிக்காமல் நீங்கள் செய்வீங்க, அந்த ராகு அப்படி கிடையாது உங்கள் ராசியில் இருக்காருன்னா, எதையுமே யோசித்து நல்லா கிரிமில்லாமல் யோசித்து அந்த சிந்தனையை கொடுக்கக்கூடியவர் வந்து ராகு. அதனால் அந்த ராகு உங்கள் ராசியில் இருந்துட்டால் அந்நிய பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு இப்போ அதிகமாக வரும். இப்போ மேசராசிகாராக பாருங்கள், ராகு வந்துட்டார், அவர் யாருடைய நட்சத்திரம் நிற்கிறாரு, பரணி நட்சத்திரத்தில் இப்போ நிற்கிறாரு. அப்படி சுக்கரனுடைய நட்சத்திரம் இருக்கிறார். உங்களுடைய ஆசைகள் பூர்த்தி, மனசில் என்னெல்லாம் ஒரு ட்ரெஸ்ஸு நல்லா பண்ணணும், இப்படி போகணும், அப்படி இருக்கணும், குடும்பத்தை நல்லா ஒற்றுமையாக வச்சுக்கிற சிந்தனை இந்த உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் உத்தியோகத்தில் நீங்கள் வேலை இல்லாதவங்களாம் வேலை கிடைக்கும், தொழிலாளியாக உள்ளவங்க முதலாளியாக ஆகுவாங்க. எப்படி, அந்நிய பழக்க வழக்கத்தால் ஒரு நிறைய அனுகூலங்கள் இந்த மேசராசி என்பவர்களுக்கு வர்றதுக்கு அதிகமான ஒரு வாய்ப்பை இந்த கிரகங்கள் சனியும் சரி குருவும் சரி ஒரு பக்க பலமாக உங்களுக்கு கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தோம்னா, அதாவது பொருளாதாரம் எனக்கு எப்படி இருக்குங்க, முன்னாடி விட இப்போ எப்படிங்க, எல்லாமே நான் கொஞ்சம் கீழேயே போயிட்டுருக்கேன், இனி யாருமே கொஞ்சம் யாருமே ஒரு மதிக்க மாட்டாங்க, ஒரு எதுலேயுமே ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கிறேங்க, இனிமேல் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். ஏன்னா கால புருஷ தத்துவப்படி 11வது இடங்கிறது லாபஸ்தானம், உங்கள் ஆசைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய இருப்பு. கொஞ்சம் ஏற்கனவே கொஞ்சம் மந்தமாக இருந்தீங்களா, இப்போ சுறுசுறுப்பாக ஒரு விஷயத்தை நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னெல்லாம் வெற்றியை நோக்கி தான் உங்களுடைய பயணம் இனிமேல் அதிகமாக வரும். இந்த பொருளாதார சார்ந்த விஷயத்தில் உங்களுடைய தொழிலில் நிறைய முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களை யாரெல்லாம் உங்களை ஒரு உசாதிசனம் படுத்தி பேசுகிறாங்களோ அவங்களுக்குலாம் இப்போ வரக்கூடிய இந்த புத்தாண்டு பயிற்சி நீங்கள் ஒரு பெரிய ஒரு சாதனையை பண்ண போகிறீங்க. கல்வியாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கும், ஒரு மிக சிறப்பாக இந்த மேசராசி என்பதற்கு அனுகூலமாக இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு அரசு வேலை, சில பேர் மேசராசிகரம் கேட்குறது எனக்கு அரசு வேலை கிடைக்காதா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக இந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த வருகின்ற புத்தாண்டு அரசு வேலை உங்கள் குடும்பத்தில் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு உண்டுங்க. ஏன்னா உங்களுடைய ராசியில் தான் சூரியன் உச்சமாவார். நல்லா பாருங்கள், உங்களுடைய ராசியில் தான் உச்சமாவார். பொது மக்களுக்கு பொதுச்சன தொடர்புக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தொடர்பு இருந்தால் தான் ஒரு சிறப்பான அமைப்பு இருக்கும். அவருடைய பார்வை பாருங்கள், டைரெக்டாக
உங்க ராசியை பார்க்குறாரு. அப்ப உங்களுக்கு இந்த அரசு ஊதியம் சார்ந்த விஷயத்துல, மக்கள் தொடர்பு சார்ந்த விஷயத்துல அரசு வேலை கிடைக்கிறதுக்கு இந்த உடைய மேச ராசி என்பவர்களுக்கு 100%க்கு 100% சிறப்பான வாய்ப்பா இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இந்த குரு நல்லா பாருங்க, யாருக்கெல்லாம் ராசியில குரு வந்தார்னா பொண்ணும் பொருளும் கண்டிப்பா கொட்டியே தீரணும். உங்க ராசிக்கே அவர் வர்றாரு. அவர் பார்வை எங்க பாருங்க, உங்களுடைய அஞ்சாம் இடத்தை அரசு கிரகமான சூரியனை பார்க்கிறார். கண்டிப்பாக மேசராசி என்பவர்களுக்கு அரசு வேலை உங்களுடைய குழந்தைகளுக்கும் உங்களுடைய பூர்வீகத்திலேயோ கண்டிப்பாக தந்தை மூலமாக நிறைய விஷயங்கள் தந்தை வேலை கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் 9ஆம் பார்வை டேரக்டாங்க பார்ப்பார். அப்போ அரசு வேலை கண்டிப்பாக மேசராசி என்பவர்களுக்கு அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கல்வி படிப்பு சார்ந்த விஷயம் எப்படிங்க இருக்கும் மேசராசி இந்த வரக்கூடிய புத்தாண்டு. வரக்கூடிய புத்தாண்டு மேசராசி என்பது கல்வி சார்ந்த விஷயத்தில் மெயினாக அந்த பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் மாணவி அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ராஜயோகம் இது. ஏன்னா அதில் வரக்கூடிய நட்சத்திரம் பாருங்கள், அஸ்வினி பரணி கார்த்திகை. பாருங்கள், அஸ்வினிங்கிறது இயற்கையான ஞானம், பரணிங்கிறது ஆசைகளை பூர்த்தி பண்ணுறது, கார்த்திகைங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் ஆறாக இருந்தால் சரி, படிக்கிற மாணவ மனைவிலாம் டைரக்டாக சனி பார்த்துட்டார், குரு மேலே வந்துட்டார். குரு வந்துட்டார்னா படிக்காத பேசாத குழந்தையோட பேச ஆரம்பிச்சோம். அப்போ கல்வி சார்ந்த விஷயம் மேசராசி என்பவர்களுக்கு முன்னைய காட்டியோட இப்போ உயர்வாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட்டம் பதவி உங்களை தேடி வரும் படிக்கிற மாணவ மாணவியெல்லாம் பாருங்கள், பெரிய ஒரு அந்தஸ்துக்கு கண்டிப்பாக போவாங்க மேசராசிக்காரர்களுக்கு. கல்வியில் கல்வி நிறுவனம் பண்ணுறவங்களும் சரி, யாரெல்லாம் கல்வி நிறுவனங்களாம் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு பேரும் புகழும் அந்தஸ்தும் கௌரவம் கண்டிப்பாக அந்த புத்தாண்டு ஒரு சிறப்பான ஒரு அமைப்பாக கொடுக்குது. ஏன்னா குரு காலபுருஷனுக்கு 1ஆம் இடத்துக்கு வந்துட்டார். உலகத்துக்கே கல்வியை வந்து நான் சிறப்பாக விளங்கும் சொல்லியிருக்கேன். அப்போ குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் நிறைய சாதனை பண்ண போகிறாங்க படிப்பு சார்ந்த விஷயத்தில். ஏன்னா அவருடைய பார்வை வந்து முக்கியமான 1-5-9 தான் நடத்த போகிறார். அப்போ உங்களுடைய ஆசையெல்லாம் அவர் பூர்த்தி பண்ண போகிறார். அப்போ படிக்கிற மாணவருடைய போட்டித் தேர்வு எழுதுறீங்களா, விளையாட்டுத்துறையில் இருக்கீங்களா, அனைவருக்கும் மாணவ மாணவியெல்லாம் பாருங்கள், மேசராசிகாரங்க கண்டிப்பாக பாருங்கள், எழுதி வச்சுக்கோ, உங்களுக்கு நல்ல விஷயம் இது நடந்தே தீரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு முயற்சி, எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு எனக்கு தடை தாங்க வருது. ஏன்னா மேசராசிக்காரங்க எதுவுமே முன்கோபத்தை காட்டக்கூடிய நபர்கள், அவங்க மனசில் எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க. ஓப்பனாக ஸ்டேட் அண்ட் பார்வேர்டு பண்ணக்கூடிய ராசி யாருன்னா மேசராசி தாங்க. அவங்கள்ட்ட இந்த சூது வஞ்சகம் இதெல்லாம் அவங்கள்ட்ட இருக்கவே இருக்காது. அதனால தான் அவங்க எதுலேயுமே ஒரு தைரியத்தோடு வந்து நிறைய விஷயத்தில் எதிர்கொண்டு ஒரு பிரச்சனை சந்திச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ வரக்கூடிய காலகட்டம் இந்த குரு வந்து உங்கள் மேலே வந்துட்டாருன்னா எதுவுமே அமைதியான ஒரு சிந்தனையை உங்களுக்கு கொடுத்துருவார். அப்போ எடுக்கிற முயற்சியை கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக அள்ளி கொடுக்கப்படாத அந்த யோகத்தை. அதே மாதிரி பார்த்தோம்னா உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயம் மெயினாக, இந்த மேசராசிக்காரங்களாம் முன்கோபத்திலே திருமணத்தில் கணவன்களுக்குலாம் சண்டை வந்துக்கிட்டே இருந்திருக்கும். ஏன்னா அந்த ராசி நாதனுடைய குணாதிசயம் அப்படி. ஆனால் இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள், ஏன்னா 11ஆம் இடத்துல சனி நிற்கிறார். அப்போ வேலை பார்க்குற பொண்ணாக இருக்கட்டும், வேலை பார்க்குற கணவராக இருக்கட்டும், அவங்க தான் உங்களுக்கு கணவராக வரப்போகிறாங்க. அப்போ திருமணத்தில் யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ, திருமண பிரச்சனையாக சரி புதுசாக வரன்னு பார்க்குறீங்களோ அனைவருக்குமே திருமணம் கண்டிப்பாக நடந்தே தீரும். ஏன்னா உங்கள் ஆசைகளை நான் பூர்த்தி பண்ணுன்னு சொல்லி சனி பகவான் 11ஆம் இடத்துல பக்க பலமாக இருந்து செயல்படுத்துகிறார். அவருடைய பார்வை உங்கள் ராசியில் படுது. அப்போ திருமணம் சார்ந்த விஷயத்தில் முயற்சி பண்ணுங்கள், உங்களுக்கு நான் சாதகத்தை கொடுப்பேன்னு சொல்லி இந்த குருவும் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் உங்கள் ராசியில் வந்துட்டார்னா அவர் 7ஆம் படத்தை பார்த்துக்கிட்டே இருப்பார், ஸ்டேட் பார்வை கொடுக்குறாரு. அப்போ கொடுத்துட்டான்னா வரக்கூடிய கணவன் மனைவி வந்து நல்லதொரு நல்லதொரு அனுகூலமாக வரக்கூடிய மனைவி தான் உங்களுக்கு வருவாங்க. அதாவது நல்ல அறிவு உள்ள மனைவி, அறிவுள்ள கணவர், நல்ல படிப்பு சார்ந்த கணவர், எதுலேயுமே அமைதியான ஒரு கணவர், இப்படிப்பட்ட கணவர் தான் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க, இப்போ சேருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த வக்கீலுக்குள்ள கிரகம்னா சனி தான். 11ஆம் இடத்து உங்கள் ராசியை பார்க்குறாருன்னா கணவன் மனைவிக்கு இதெல்லாம் பிரச்சனை இருந்துச்சு பார்த்தீங்களா, இப்போ அந்த பார்வை படுறதுனால அதெல்லாம் சால்வ் ஆகி கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குனு அலைகிறவங்கெல்லாம் இப்போ சாதகமாகி கணவனை ஒற்றுமையாக வாழ்கிறதுக்கு 100%க்கு 100% இந்த புத்தாண்டு ஒரு சிறப்பான ஒரு பலனை கொடுக்குறாருங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இந்த குரு வந்துட்டாரே பார்த்தீங்கன்னா இங்கே குழந்தை குட்டியோட வாழணும் அமைப்பை கொடுத்துட்றாரு. அப்போ குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க மேசராசிக்காரர்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள், உங்களுக்கு குழந்தை பாக்கியம் நடந்தே இருந்தே தீரும். அதாவது மருத்துவமனை சார்ந்த விஷயத்தில் ஆலோசனை பண்ணுங்கள். ஏன்னா குரு வந்துட்டாருன்னா உங்கள் வீட்டில் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தே ஆகணும். அதே மாதிரி இரண்டாவது திருமணம் பண்ணுறவங்க இந்த உலகத்துக்கே பாருங்கள், இரண்டாவது திருமணம் சார்ந்த விஷயம் இனிமேல் நியூஸில் பார்க்கலாம். ஏன்னா காலபுருஷனுக்கு 11ல் சனி வர்றாரு. அப்போ உலகத்துக்கே இந்த திருமணம் சார்ந்த விஷயம் தான் நிறைய விஷயங்கள் நடக்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அப்போ மேசராசிக்காரர்களுக்கு இரண்டாவது திருமணம் இல்லாதவங்களுக்கு இரண்டாவது திருமணம் நடைபெறும், எடுத்த ஃபஸ்ட்டு முயற்சியே திருமணம் முடிஞ்சிடும் மேசராசி என்பவர்களுக்கு. இந்த வரக்கூடிய புத்தாண்டு ஒரு பொன்னான ஒரு புத்தாண்டாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உடல் சார்ந்த பிரச்சனை, யாருக்கெல்லாம் நோய் சார்ந்த விஷயம் இருக்கோ அதெல்லாம் இப்போ நிவர்த்தி ஆயிரும். ஏன் உங்களுக்கு நிவர்த்தி ஆயிருன்னா இந்த சனி
உங்களுக்கு ஆறாம் வீட்டு அதிபதி யாரு? புதன். நோயை கொடுக்க விடு, புதன் தான் கொடுக்கணும். புதன் உங்க ராசியை தொடர்ந்து இந்த வருஷத்துல பார்த்தீங்கன்னா உங்க ராசி கிட்ட நல்லது ஒரு ஸ்தானத்திலேயே வந்துகிட்டு இருக்காரு. 7, 8, 9, 10, 11 நல்ல ஒரு ஸ்தானத்தை பண்றாரு. உடல் சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு முன்னே காட்டி விட இப்ப அனுகூலத்தை கொடுத்துரும். ஏன்னா குரு வந்து உங்க ராசியில என்ட்ரு ஆயிட்டான்னு வச்சுங்களேன், எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் நிவர்த்தி கொடுக்குவார். குருங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஒளி, சுபத்தன்மை ஒளி கிரகம். உங்கள் ராசிலே வர்றாருனா உடல் சார்ந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது, எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறும். இந்த ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் உடலை போய் செக் பண்ணி பாருங்கள். முன்னேற்றம் இப்போ மாற்றங்கள் அதிகமாக இந்த குருவும் சனியும் சேர்ந்து நல்லது ஒரு ஸ்தானத்தில் உங்களுக்கு பக்க பலமாக உங்களுக்கு கொடுக்கலாம். எல்லோரும் விரைய குரு இருந்தாலும் எல்லா சில பேர் பார்த்துருப்பீங்க உடல் சார்ந்த பிரச்சனை இருந்திருக்கும். இனிமேல் நல்லது ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு 100%க்கு 100% வாய்ப்பு இருக்குது இந்த மேச ராசி நண்பர்களுக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா உங்களுக்கு சகோதர உறவு பிரச்சனை, பூர்வீக சொத்துக்கள், அண்ணன் தம்பிக்குள்ளே எனக்கு பிரச்சனை இருக்குங்க, இதெல்லாம் என் சால்வ் ஆகும் அந்த புத்தாண்டு, கண்டிப்பாக சால்வ் ஆகும். ஒரு பூர்வீக சொத்து உங்களை தேடி அவங்களே பிரச்சனை இருந்தாலும் உங்களை கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஏன்னா உங்கள் ராசியில் யார் வர்றது? குரு வர்றாரு. ராகு பாருங்கள், ஒரு சிலத்துக்கு அப்புறம் நகர்ந்துருவார், ரெண்டாம் இடத்துக்கு குடும்ப வருமான ஸ்தானத்துக்கு கலந்துருவார். இப்போ இந்த குரு வந்துட்டாருன்னா எத்தப்படி எது எந்த விதமான ஒரு பிரச்சனையை இருந்தாலும், சொத்து சார்ந்த பிரச்சனை இருந்தாலும் அவர் நிவர்த்தி கொடுத்துருவார். அவருடைய வேலை என்ன? அந்த இடத்துல சண்டை வம்புக்கு போக மாட்டார், அதை அமைதி காத்து உங்களுக்கு சாதகமாக இந்த குரு பகவான் கொடுத்தே தீர்வார். அதனால தான் இந்த புத்தாண்டு மேசராசி என்பதற்கு அமைதியான ஒரு புத்தாண்டு நான் சொல்கிறேன். கோபமே வராது. குரு வந்துட்டார்னா முன்னபடி இப்போ எப்படி கோபப்பட்டீங்க, அந்த கோபம்னா இப்போ வராது. அப்போ இடம், பூமி, சொத்து, புகழ், உங்கள் அந்தஸ்து, கௌரவம், 1 பவுன் தங்கமாச்சும் கண்டிப்பாக மேசராசி என்பது வாங்கியே தீர்வாங்க. ஏன்னா குரு வந்துட்டார்னா அது கண்டிப்பாக இது நடந்தே தீரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் என்கிட்ட ஃபோன் கால்ஸ், என்னுடைய கஸ்டமர் ஃபோன் கால்ஸ் கேட்டிருக்கீங்க, அதாவது பிளே தமிழ் சேனலில், எனக்கு லாட்ரி யோகம் கிடைக்குமாயா, நான் ரொம்ப நாள் ட்ரை பண்ணுறேன், ரொம்ப ஒரு கஷ்டத்திலே இருக்கேன், திடீர் எனக்கு யோகம் ஏதாச்சும் ஒரு ராஜயோகம் கிடைக்குமான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக உங்கள் திசா புத்தியை பாருங்கள், கிரகத்தில் நல்ல புத்தி நடக்குதான் பாருங்கள். அதுக்கேற்றப்ப இந்த கோச்சார கிரகங்கள்தையும் பார்த்துக்குங்க, பார்த்துக்கிட்டு உங்களோட ஜாதகரியில் பார்த்துக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு 100%க்கு 100% திடீர் யோகம் கிடைச்சே தீரும். ஏன்னா சனி மாதிரி கொடுக்க முடியாது, சனி மாதிரி கெடுக்க முடியாது. ஏன் உங்களுக்கு கொடுப்பார்னா சனி 2.5 வருஷம் உங்களுக்கு 11ஆம் இடத்துல தான் இருப்பார். அவர் கொடுத்துனா கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்போ திடீர் லாட்ரி யோகம் கண்டிப்பாக இந்த மேசராசி என்பதற்கு நடந்தே தீரும். எதிர்பாராத ஒரு, நீங்கள் எதிரே பார்த்துக்க முடியாது, யதார்த்தமாக ஒரு விஷயம் போய் எடுப்பீங்க, நம்பர் ஏதோ லாட்ரி யோகத்தை எடுப்பீங்க, உங்களுக்கு சாதகமாக வரும். இதுக்காண்டி அதிலே நிறைய பணத்தை இன்வாய்ஸ் பண்ண வேண்டாம், என்ன ஜோதிடர் சொல்லிட்டாரே இது ரொம்ப இதில் போனாகணும் அப்படி கிடையாது. உங்கள் திசாபுத்திக்கு ஏற்றாமல் பயணிச்சிங்கன்னா ஒரு நல்லதொரு அனுகூலம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பயணங்கள், வெளியூர், வெளிநாடு சார்ந்த விஷயம் யாரெல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ இந்த வரக்கூடிய இந்த சனி பெயர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். ஏன் சிறப்பாக இருக்கும்? உங்கள் ராசியில் யார் இருக்கார்? ராகு இருக்கிறாரு. ராகுனா கடல் விட்டு நீங்கள் கடல் போகணும், அந்த அமைப்பை அவர் அமைச்சு கொடுத்துருவார். அது மட்டும் கிடையாது, இந்த சனி 11ஆம் இடத்துல உங்கள் ஆசைகளை பூர்த்தி பண்ணணும். அப்போ வெளிநாடு, வெளியூர் சார்ந்த விஷயத்தில் அவர் பார்வை டைரெக்டாக படுது. எங்கே பாரு? 3ஆம் பார்வையை பார்க்குறாரு. அடுத்த பார்வை எங்கே பார்க்குறாரு? ஸ்ட்ரெயிட்டாக 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அடுத்து 10ஆம் பார்வை பாருங்கள், 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ நீங்கள் வெளிநாடு போங்க, நான் ஒரு நல்லதொரு அனுகூலத்தை கொடுக்குறேன்னு பார்க்குறாரு. அது மட்டும் இல்லை, 12ஆம் வீட்டு அதிபதியான குரு வந்து உங்கள் ராசிலே வந்து உட்காந்துட்டாருனா 12ஆம் வீட்டு வெளிநாடு வெளியூர் தான். அப்போ நீங்கள் வெளிநாடு கண்டிப்பாக போய் தான் ஆகணும். ஏன்னா குரு பகவான் ராசி வந்துட்டால் வனவாசம் போகணும், அந்த அமைப்பு தான் உங்களுக்கு கண்டிப்பாக வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயத்தில் மிகப்பெரிய நல்லதொரு அனுகூலம் உங்களுக்கு தேடி வீட்டுக்கே விசா தேடி வருங்க. கண்டிப்பாக படிக்கிற மாணவ மாணவியாக இருக்கட்டும், வெளியூரில் வேலை பார்க்குறாங்க இருக்கட்டும், அனைவருக்குமே நல்லதொரு அனுகூலம் இந்த புத்தாண்டு. ஒரு சிறப்பான ஒரு புத்தாண்டாக மேசராசிக்காரர்களுக்கு இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம்னா மெயினாக இந்த பேங்கில் கடன் கேட்டிருக்கங்க, லோன் சார்ந்த விஷயம், வீடு கட்டணும், வண்டி வாங்கணும், சொத்து வாங்கணும், இதெல்லாம் எனக்கு சாதகமாக வருமா, இந்த இதெல்லாம் அந்த பிரச்சனை எனக்கு சால்வ் ஆயிருமா, கடன் சார்ந்த பிரச்சனை தீர்வாயிருமா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வரக்கூடிய இந்த புத்தாண்டு உங்களுக்கு சாதகமாக தீர்வாகிறதுக்கு 100%க்கு 100% வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மெயினாக லாபஸ்தானங்கிறது பார்த்தீங்கன்னா 11ஆம் இடம், வருமானத்துக்குள்ள கிரகம் குரு, சுக்கிரன். நல்லா பாருங்கள், இந்த ராகு உங்கள் ராசியில் இருக்கார். மெயினாக பாருங்கள், ராகு உங்களுடைய ராசியில் இருந்து அவர் வாங்கின நட்சத்திரம் யார்? சுக்கரனுடைய நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்தில் நிற்கிறாரு. நல்லா பார்த்துங்க, இந்த பரணி நட்சத்திரம் என்னன்னா, பரணிங்கிறது பரணி நட்சத்திரக்காரங்க தரணி ஆழ்வான் பேர். அப்போ வருமானம், கடன் சார்ந்த விஷயம் நீங்கள் கேட்குறீங்கன்னா, இல்லை அரசியல்வாதி கேட்குறீங்களோ, இல்லை பேங்க் சார்ந்த தனியார் பேங்கில் கேட்குறீங்களோ, இல்லை கவர்மெண்ட் பேங்க் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் தெரியுங்களோ, உங்களுக்கு சாதகமாக 100%க்கு 100% வந்தே தீரும். நீங்கள் முயற்சி பண்ணுங்க, கடன் பிரச்சனை உங்களுக்கு தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழிலில் மிகப்பெரிய ஒரு எல்லை இல்லாத ஒரு அளவுக்கு நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் ஸ்தானம் சிறப்பாக இருக்கும். புதுசாக தொழில் தொடங்கலாம் பாருங்கள்,
ஒரே அதை பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய உயர் பதவிக்கு போயிடுவாங்க. ஏன்னா சனி பதினொன்றில் இருக்கிறார், சனி மாதிரி கொடுக்கவே முடியாது, இப்போ கொடுத்துக்கிட்டே தான் இருக்கார், உங்களுக்கு கொடுக்க தான் போகிறார். இருந்தாலும் இனிமேல் பட்ட கஷ்டம்லாம் இந்த மேசராசி என்பருக்கு நல்லதொரு அனுகூலமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த குரு வந்துட்டார்னா கண்டிப்பாக வீட்டில் ஒரு மகாலட்சுமி கடாட்சகம் வரும்னு சொல்லுவாங்க, சரிங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறலாம் சிறப்பாக இருக்கும். மெயினாக அந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுக்கு வரக்கூடிய இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா இந்த புத்தாண்டு மிகப்பெரிய ஒரு மருத்துவத்துறையோ அதாவது எழுத்து கணிதத்துறையோ படிப்பு சார்ந்த விஷயமோ கல்வி சார்ந்த விஷயமோ உத்தியோகம் சார்ந்த விஷயமோ உங்களுக்கு சாதகமாக வரது வாய்ப்பிற்கு இயற்கையான ஞானங்கள் அதிகமாக இந்த மேசராசி வரது வரக்கூடிய புத்தாண்டு ஒரு சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாரும் பாருங்கள், கண்டிப்பாக உலகத்துக்கே உங்களுக்கு நல்லதொரு அனுகூலம், உலகத்தில் நீங்கள் பெரிய ஒரு சாதனை பண்ண போகிறீங்க இந்த பரணி நட்சத்திரக்காரங்க. ஏன்னா என்னெல்லாம் மனசில் ஆசை வச்சுருக்கீங்களோ அனைத்துமே பூர்த்தியாகும். வருமானம் எப்படியோ உங்களுக்கு யாரோ உதவி பண்ணி உங்கள் கையில் மகாலட்சுமி கடாட்சகம் எப்போதுமே இருக்குங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் அனைத்து விதமான ஆசைகள் திருமண சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் எல்லாமே கைகூடி வர்றதுக்கு இந்த பரணிசாரர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு புத்தாண்டாக இந்த புத்தாண்டு இருக்குது. மெயினாக இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக உத்தியோகத்தில் உயிர் பதவி கிடைச்சே தீரும், அரசு வேலை கிடைத்தே தீரும், அரசாங்க தொடர்பு கண்டிப்பாக வந்தே தீரும், பொதுமக்களுடைய தொடர்பு உங்களுக்கு சாதகமாக அமையும், வேலையில் உத்தியோகத்தில் சிறந்து விளங்குவீங்க. அது மட்டும் இல்லாமல் சொன்ன சொல்ல கண்டிப்பாக காப்பாற்றிப்பீங்க. வரக்கூடிய இந்த புத்தாண்டு மேசராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ராஜயோக புத்தாண்டாக இருக்குது. ஒரு பொது பலன் தாங்க, மெயினாக உங்களுக்கு விதிஜாதகத்தில் கம்பேர் பண்ணி பார்த்துக்குங்க, நல்ல திசை புத்தி நடக்குதா, அதுக்கேற்றாப்புல ஒரு நல்ல கிரகங்கள் இருக்கா, அது மட்டும் இல்லாமல் அதுக்கேற்றாப்புல எப்படி பயணிக்கும், நீங்கள் பண்ணக்கூடிய வழிபாடு பார்த்தீங்கன்னா இந்த மேசராசி நண்பர்கள்லாம் அதிகமாக வழிபாடு பண்ணக்கூடிய வழிபாடு வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை வழிபாடு பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா துர்க்கையம்மன செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் போயிட்டு வழிபாடு பண்ணுங்கள். இந்த புத்தாண்டு மேசராசி என்பதற்கு ஒரு விபரீத ராஜயோக புத்தாண்டாக அமைகிறது. ஆல்ரெடி பாருங்கள் இந்த மேசராசிக்காரங்க இதுக்கு முன்னாடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமாக ஒரு கஷ்டத்தில் இருந்திருப்பீங்க. ஏன்னா உங்கள் ராசிலே ராகு வந்துட்டார், ராகு வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய அதிகமாக ஆசையை கொடுத்து நிறைய ஏமாற்றத்தை கண்டிப்பாக இந்த மேசராசி என்பது கொடுத்துருப்பார். அவர் பயணிக்க நட்சத்திரம் பாருங்கள், ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா இந்த மருத்துவ செலவு உடல் சார்ந்த பிரச்சனை ஒரு சகோதர பிரச்சனை இடம் சார்ந்த பிரச்சனை இடம் பூமி ஒரு குடும்பத்தில் ஒரு மன நிம்மதி இல்லாமல் இருந்திருப்பீங்க. ஏன்னா இந்த ராகு வர்றாருன்னா அளவில்லாத ஆசையை கொடுத்துட்டு பின்னாடி பிடுங்கி வர அதான் அவருடைய குணாதிசயம். நடக்கிற தசாபுத்தி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது இல்லாமல் இந்த செவ்வாய் பகவான் இப்போ கொஞ்சம் வக்ர சூழலில் உங்களுக்கு இருக்கிறார். உங்களுடைய ராசிநாதன் வக்ரம் ஆகிட்டார்னா இந்த ஜனவரி மாதம் 12ஆம் தேதி வரையும் உங்களுக்கு வக்ரத்தில் தான் இவர் இருப்பார். அப்போ ஒரு சில தடை தரமாக தான் இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார். ஏன்னா அவர் பயணிக்கும் நட்சத்திரம் அப்படி மிருகசீரம் சுயத நட்சத்திரம் நிற்கிறார்னா கண்டிப்பாக மேசராசிக்காரங்க பாருங்கள் கண்டிப்பாக மருத்துவமனை கண்டிப்பாக மருத்துவ செலவோ இடம் சார்ந்த பிரச்சனையோ பூமி சார்ந்த பிரச்சனையோ உடல் சார்ந்த பிரச்சனையோ கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி ஒரு குடும்பத்தில் என்னென்ன ஒரு அவமானங்கள் கண்டங்கள்லாம் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய இந்த புத்தாண்டு பார்த்திங்கன்னா சிறப்பான இருக்கும். ஏன்னா இந்த ராகு உங்களுக்கு இரண்டாம் இடத்துல போயிடுவார், குரு சுபகிரகமான குரு வந்து உங்கள் மேலே வர்றார். இப்போ குரு வந்துட்டாரா என்னங்க, உடல் சார்ந்த பிரச்சனையாக இருக்கட்டும், தொழிலில் பிரச்சனையாக இருக்கட்டும், உத்தியோகத்தில் பிரச்சனையாக இருக்கட்டும், படிப்பில் சரியாக படிப்பு உள்ள பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை அரசு வேலை சார்ந்த பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லா பிரச்சனைக்கும் மெயினாக அந்த கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனை எல்லா பிரச்சனையும் இதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இருந்திருக்கும். ஏன்னா கோபம் இல்லாதது தாங்க குணம் இருக்கும். மேசராசிக்காரங்க பாருங்கள் டக்கு டக்குன்னு எதிர்ப்பாமல் ஒருத்தர் பேசிடுவாங்க. ஏன்னா அவங்களுடைய ஸ்டேட் பார்வேடு மனசில் எதுவுமே இருக்காது, ஒரு சூது வஞ்சகம் எதுவுமே இல்லாத நபர் தான் இந்த மேசராசிகள் இருக்கிறதுல. மேசராசிகள் ரொம்ப ரொம்ப நல்லவங்க, சரிங்களா. அவங்களுக்கு இப்போ வந்தக்கூடிய காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா கிரகங்கள்லாம் கொஞ்சம் பலவீனமாக இருந்துச்சு, ஆனால் இனிமே வரக்கூடிய காலகட்டங்கள் ஒரு பொன்னான ஒரு காலகட்டம் தான் சொல்லுவேன். கண்டிப்பாக பாருங்கள் மேசராசி நண்பர்கள் மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கண்டிப்பாக இந்த புத்தாண்டு இந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் கண்டிப்பாக இது நடந்தே தீருங்க. கனவுனா ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எல்லா பிரச்சனையும் தாண்டி இனிமேல் வாழ்க்கைனா என்னன்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் நாலு பேர் பார்த்து வியந்து போகிறாப்புல கண்டிப்பாக வரக்கூடிய இந்த புத்தாண்டு ஒரு பொன்னான ஒரு புத்தாண்டாக இருக்கும். உங்களை யாரெல்லாம் உபாசீனப்படுத்தினாங்களோ வாழ்க்கையில் என்ன நிறைய அவமானங்களை கண்டிப்பாக அந்த மேசராசிக்காரங்க பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கு இந்த அஸ்வினத்தில் பிறந்தனா பார்த்தீங்கன்னா எடுத்துனா கேது தசை வரும், கேது தசை வந்தவே பார்த்தீங்கன்னா நிறைய சகிப்புத்தன்மையை அதிகமாக பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இந்த பரணிசத்தில் பிறந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சுக்கர தசை வந்துச்சுன்னா அளவில்லா வருமானம் ஸ்டார்டிங்கில் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரிய தசை வந்திருக்கும், சூரிய தசை சந்திர தசை வந்திருக்கும். மெயினாக அந்த பரணிசத்தில் பிறந்தவங்களாம் பாருங்கள் கொஞ்சம் வருமானத்தில் கொஞ்சம் வரும், இப்போ கொஞ்சம் குறைவாக இருக்கும், ஏன்னா அந்த அதிபதி வந்து கொஞ்சம் ஒரு பலவீனத்தை கொடுத்துருப்பாங்க. ஆனால் இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த கார்த்திகை நட்சத்திரம் அந்த ஸ்ரீ அஸ்வினி பரணி கார்த்திகை மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க யாரெல்லாம் அந்த மேசராசிக்காரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டத்தை மட்டும் தான் பார்த்துருப்பாங்க, ஏன்னா அந்த கிரகக்கோள் ஒரு அமைப்பில் இல்லை. ஆனால் இப்போ வரக்கூடிய காலகட்டம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொன்னான ஒரு காலகட்டமாக இருக்குது இந்த புத்தாண்டு.
அதான் குடும்ப பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் தீர்ந்துடும், கணவனுக்கு சண்டை வம்பு வந்து இதனால் வந்து பிரிஞ்சு இருந்திருப்பீங்க கண்டிப்பாக. ஏன்னா உங்கள் கோபத்தை காட்டியிருப்பீங்க கண்டிப்பாக. ஸ்டேட் பார்வர்டு மனசில் எதுவுமே வச்சுக்கக்கூடிய நபர் தானே நீங்கள். அப்போ இடம் பூமி சார்ந்த விஷயம், சொத்து சார்ந்த விஷயம், நிறைய விஷயத்தில் ஈடுபாடு பண்ணி மெயினாக அந்த அரசியல்வாதி சார்ந்த விஷயத்தில் ஒரு கருத்து வேறுபாடு வந்திருக்கும். அந்த மக்களுடைய தொடர்பு சார்ந்த விஷயத்தில் ஒரு சில அவமானங்களை கண்டிப்பாக பண்ணிருப்பீங்க. ஆனால் இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள் ஒரு பொன்னான காலமாக இந்த வருகின்ற புத்தாண்டு மேசராசி என்பது ஒரு சிறப்பான ஒரு புத்தாண்டாக அமைகிறது.